வணக்கம் விவர்ஸ், நம்முடைய சேனல் நேம் ஆர்வின் அகாடமி. இதுவரைக்கும் புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தாதவங்க புதுசு அழுத்துங்க. ஒரு முறை மட்டும் பெல் பட்டன் சேர்த்து அழுத்திக்கிறீங்க, மறுமுறை அழுத்த வேண்டாம். லெசன் 11. நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவ்வளோ படிக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது லெசன் 11 அண்ட் 12. லெசன் நேம் எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங். 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நம்பர் 2. டிஸ்கஸ் பிட்வீன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். நம்பர் 3. வாட் இஸ் ஜிஎன்பி? 4th கொஸ்டின். டிஃபைன் எக்கனாமிக் பிளானிங். 5th கொஸ்டின். ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் என்ஐடிஐ ஆயோக். 3 மார்க் கொஸ்டின். நம்பர் 1. What are the non-economic factors determining development? Number 2. Describe the case of planning. Number 3. Distinguish of them between functional and structural planning. 4th question. What are the function of them NITI Ayog? 5 mark question. Discuss the economic determinant of the economic development. Number 2. Describe different types of planning. Lesson 12. Lesson name undi. Introduction of the statistical method of the economics. Econometrics. 2 more question. What is statistics? Number 2. What are the kinds of statistics? Number 3. What are the kinds of data? 4th question. Define correlation. 5th question. Define regression. 6th question. What is econometrics? 3rd mark question. 3 mark question. Number 1. What are the function of statistics? Number 2. Mention the use of the regression analysis. Number 3. Specify the objective of the econometrics. 5 mark question. First one. Elucidate and the nature and scope of statistics. Number 2. Describe the application of econometrics in economics. நம்முடைய சேனல் ஆர்வின் அகாடமி ஒரு முறை கூட லாபப்படுத்த விரும்புகிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தாதவர்கள், இதுவரைக்குமே அழுத்தாதவர்கள், சிவப்பு கலர் பட்டனை அழுத்தாதவர்கள், ஒரு முறை மட்டும் அழுத்தவும், மறுமுறை அழுத்த வேண்டாம். அடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த லிங்கை அனுப்புங்க. உங்களுக்கு யாருக்காவது யாருக்காவது தெரிந்தவர்களுக்கு அனுப்புங்க. அவர்கள் வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, உறவினர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதான் அனுப்புங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.